ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான தகவலை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் எந்த நேரமும் ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்தோ அணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த புதிய முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு மத்தியிலையும், குறிப்பாக பார்த்தா வியாபாரிகளுக்கு மத்தியிலும் ரொம்ப வரவேற்புத்தக்க தகவலாக பார்க்கப்படுது. ஆர்டிஜிஎஸ் முறையில் 24 மணி நேரமும் பண பரிவர்த்தனை மேற்கொண்டு புதிய நடைமுறை அமலுக்கு வந்திருப்பதால் வணிகர்கள் உள்ளிட்டோர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா ஆர்டிஜிஎஸ் மூலம் 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான தொகையை வணிகர்கள் உள்ளிட்டோர் பண பரிவர்த்தனை செய்து வந்தாங்க. இந்த முறை பார்த்தோம்னா முன்னாடி எப்படி நடைமுறையில் இருந்துச்சுன்னா, காலையில் 7 மணி முதலிருந்து சாயந்தரம் மாலை 6 மணி வரைக்கும் மட்டுமே இது பண பரிவர்த்தனை செய்ய முடியும். இல்லை என்றால் அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது அது மட்டும் இல்லாமல் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையில் ஆர்டிஜிஎஸ் மூலம் பணம் அனுப்ப முடியாத ஒரு நிலைமையை நீடிச்சு கொண்டிருந்துச்சு. இதன் காரணமாக பார்த்தோம்னா அவசர தேவைக்கு பணம் அனுப்பக்கூடியவங்க, குறிப்பாக பார்த்தா வியாபாரிகள் வந்து ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. தகவல் நமக்கு தெரியும், ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருந்தாங்க டிசம்பர் மாதத்துக்கு மேலே இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு. அந்த தகவலை வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அக்டோபர் மாதம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்த அறிவிப்பில் டிசம்பர் மாதம் முதல் ஆர்டிஜிஎஸ் சேவை 24 மணி நேரமும் கிடைக்கும் அப்படின்னு அறிவித்திருந்து வாடிக்கையாளர்கள் எந்த நேரமும் ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்டிஜிஎஸ் மூலம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே தொகையை வங்கி மூலமாக அல்லது நெட் பேங்கிங் மூலமாக உடனுக்குடன் பண பரிவர்த்தனை செய்யலாம். ஆனால் நெட் பேங்கிங் மூலம் வேலை நேரத்தில் மட்டுமே பணம் அனுப்ப முடியும். அதுவும் பணம் அனுப்பினா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த பணம் நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு, பணம் பெறுவருக்கு சென்றடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதனால் வணிகர்கள் உள்ளிட்டோர், அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா வியாபாரிகள் வந்து ஆர்டிஜிஎஸ் முறை பயன்படுத்தினாங்க. மேலும் ஆர்டிஜிஎஸ் முறையில் தவறுகள் மற்றும் செட்டில்மெண்ட் வந்து ரிஸ்கை குறைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு செக்யூரான ஒரு பண பரிவர்த்தனையாக இருந்துச்சு ஆன்லைன் மூலயமா அப்படிங்கிறது சொல்லப்படுச்சு. இந்த நிலையில் ஐஎம்பிஎஸ் என்டிஎஸ்சி அதே போல என்எஃப்எஸ்சி ஆகிய போன்று முந்தைய நடைமுறையில் 5 நாள்கள் மட்டுமே செயல்பட்டு வந்துச்சு. ஆர்டிஜிஎஸ் தற்போது பார்த்தோம்னா அனைத்து நாட்களும், அதாவது 24x7 செயல்படுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. எம்பிசி கூட்டத்துக்கு பிறகு ஆர்பிஐயின் புதிய மாற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அவங்க வந்து இந்திய நிதி சந்தைகளில் வந்து உலகளாவிய ஒருங்கிணைப்பு பயன்பாடும் வகையில் ஆர்பிஐயில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தாங்க. உலகளாவிய நிதி மையங்கள் மேம்படுத்தி அதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்தும் வகையில் ஆர்பிஐயின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் சக்திகாந்த் தாஸ் அவங்க தெரிவித்தாங்க. மேலும் அவங்க சொல்லும்போது ஆர்டிஜிஎஸ்ல கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் நாட்டில் பண பரிவர்த்தனை எளிமைப்படுத்தப்படும். இதனால் வந்து பொதுமக்கள் குறிப்பாக வியாபாரிகள் வந்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய வியாபாரங்களை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பிக்கை தெரிவித்தது இல்லாமல் ஆர்டிஜிஎஸ் முறையில் 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு சில நாடுகளில் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறாங்க. 2019 ஜூலை முதல் இணைப்பு பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆர்டிஜிஎஸ் என்டிஎஃப் பரிமாற்றம் பரிவர்த்தனை வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தகவல் சுருக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலமா பண பரிவர்த்தனை செய்யறதன் காரணமாக ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற தகவலை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. இது பல பேர் இடத்துல வரவேற்புத்தக்க தகவலாக பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தெரிந்து கொள்வது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.